ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல, கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், என்ன கிச்சன் எம்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்றைக்கி கிச்சன் வந்து க்ளீன் ஃபுல்லாக வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து திங்ஸ் எல்லாம் எல்லாம் இது பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா பல்லி வந்து ஒரு பல்லி கூட என்னுடைய கிச்சனில் இருக்காது, ஆனால் காக்ரோச் நிறைய இருக்குது, கரப்பான் பூச்சி வந்து நிறைய இருக்குது. அதனால் சரி டோட்டலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வண்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு கபோர்டு செல்ஃப்ஸ் இதை மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு திங்ஸ் கூட நம்ம கிச்சனில் வைக்கல, அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிச்சனை நல்லா இது பண்ணியிருக்கோம். இது அண்டர் சிங்க், இது ப்யூரிஃபைட் வாட்டர் வந்து ஒன்று வந்து பாத்திரம் அந்த மாதிரி இது பண்ணிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து குடிக்கிறதுக்கு இருக்கும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு கபோர்டு செல்ஃப்ஸாக ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக நம்ம பாத்திரத்தை எடுத்துட்டோம். நம்ம ஒன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இது மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரோவாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் கூட கிரில்லாம் கூட எல்லாத்தையுமே கலட்டிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி நம்ம பண்ணும் போது நமக்கு ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம வந்து கிச்சன் லைனர் அந்த மாதிரி இந்த ஷெல்ஃப்ஸ்க்கெலாம் வருதில்ல, சீட்டு வருதில்ல, அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு அந்த இது வருது பாருங்கள், நாப்தலின் பால்ஸ் வருதில்ல, காக்ரோச் பால்ஸ் அது மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு காக்ரோச்சோடைய இது இருக்காது, தொல்லை இருக்காது. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த லைனர்ஸ் போட போகிறோம். இது வந்து நம்மளுடைய அவனு, ஃபுல் செட் அவனு. பாருங்கள், அதையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா நீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மேக்ஸிமம் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நாங்கள் இதில் பண்ணுறேன், உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், கீழே வந்து பேக்கிங் பேக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. பாருங்கள், அதுக்கு கீழே வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, இதோடைய திங்ஸ் எல்லாம் இதில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜு வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் இது ஆர்கனைஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன், தனியாக செப்பரேட்டாக அது ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இதை பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் ஒன்று ரெடி பண்ணணும், அந்த மாவு சப்பாத்திக்கெலாம் பிணைஞ்சிக்கிறதுக்கு. இதில் நம்ம ஒரு பார் சேர் போட்டு இதில் நம்ம உட்காந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம், மாவுலாம் பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி பரோட்டாக்கு. இதில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, நம்ம நைஃபு அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, இது நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எம்டி வந்து கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எம்டியாக இருக்குது, நம்ம கிச்சன் ஃபுல்லாக எம்டி. நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். குட்டீஸ் ரெண்டு பேரையும் பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எப்பொழுதுமே வீட்டில் எங்கள் பசங்க எல்லாருமே நல்லா வந்து வீட்டு வேலை எல்லாமே பண்ணுவாங்க, நாங்கள் அப்படி தான் வந்துட்டு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள், நம்ம வீடு திங்ஸ் எல்லாம் நம்ம கிச்சனில் ஒரு ஐட்டம் கூட இல்லாதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டோம். நம்ம பசங்க பாருங்கள், பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு தொடச்சி வைக்கிறாங்க, எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. ஸ்பெஷலி வந்து பாய்க்கு என் பையன் இருக்கான, பையன் அவனை வந்து நல்லா வந்து எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு நான் ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அப்போ தான் வெளில எங்கே போனாலும் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு ஹாஸ்டல் ஹையர் ஸ்டடீஸ் ஹாஸ்டல் அது மாதிரி போகும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், திங்ஸ் நம்ம கிச்சன்லேருந்து எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து கழுவி வச்சாச்சு. இப்போ பசங்க அதெல்லாம் ஒன் சைடு காஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் கவுத்து கவுத்து மறுபடியும் வைக்கிறாங்க, பேக் சைடு வைக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக எல்லாம் வடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கிச்சனில் ஒவ்வொரு திங்ஸையாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் அங்கே போயிட்டுருக்குது யூட்டிலிட்டியில். இது வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வைக்க வைக்க நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பொங்கல் மாதிரி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 6 மந்த் எடுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஆர்கனைசிங் பண்ணிவிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வச்சுருக்கேன், பிளேட் ஹோல்டரில் அப்படியே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு டெய்லி யூஸ் தான். இது வந்து கிளாஸ்லாம் வந்து ஜூஸ் அது மாதிரி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அது குடிக்கிறதுக்கு. இது டைனிங் டேபிளில் இருக்கிறதுக்கு. இது வந்து கப் அண்ட் சாசரு, டீ கப்பு. கீழே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்ஃப்ஸில் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோன்னா இது மாதிரி இது ஜார் தான் வச்சுருக்கோம். ஜார் மக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, வாட்டர் ஜக்கு அது மாதிரி வச்சுருக்கோம். ஃப்ளாஸ்க்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளாஸ்க்கு அது மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம்.
கீழேயும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பாக்ஸஸ்ஸு இதுமாதிரி ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஹாட் பேக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணுறது, சர்விங் பவுல் இது மாதிரி வச்சுருக்கோம், பால் குக்கர், வெஜிடபிள் கட்டர் இது மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸாக இதை மாதிரி கேப் விட்டு வைக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பூச்சிங்க எதுவும் வந்து அதில் தங்காமல் இருக்கும். கீழே இந்த மிக்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன், மிக்சி ஜூஸர் அது மாதிரி, கொஞ்சம் பேன்லாம் வச்சுருக்கோம் நம்ம, கடாய் அது மாதிரி பேன் அது மாதிரி வச்சுருக்கோம், சாம்பார் சட்டி வச்சுருக்கோம். கவுச் ஐட்டம் எல்லாம் நம்ம வெளியில் யூட்டிலிட்டியில் வச்சாச்சு. அடுத்தது பார்க்கலாம், பாருங்கள் நம்ம இங்கேயும் வந்து இந்த மாதிரி வாளி இது மாதிரி வச்சுருக்கோம், பக்கெட்லாம் இருக்கும்ல அது மாதிரி, செம்மடம்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி ஐட்டம்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் அடிக்கடி பிரியாணி இது மாதிரிலாம் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக கொடுத்து விடுவோம். அதனால் இதெல்லாம் பாருங்கள் நம்ம இது வச்சுருக்கோம், ஹாட் பேக்கு அது மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், மிக்சி ஜார் வச்சுருக்கோம் பாருங்க. இதுக்கு கீழேயும் கொஞ்சம் பெரிய ஐட்டம் இந்த ஸ்டெயின்லெஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், கடாய் இது மாதிரி, குக்கரு, ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அது மாதிரி. இதில் கொஞ்சம் பிளேட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம, சில்வர் பிளேட்ஸு, கொஞ்சம் பீங்கா பிளேட்ஸ், இதுவும் டெய்லி யூஸ்க்கு தான். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன், அது அவங்க வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள் இது மாதிரி ஸ்பூன்ஸு, ஹேண்ட் பிளெண்டரு, மேஷர் இது மாதிரிலாம் வச்சுருக்கோம் நம்ம, உட்டன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம், ஸ்பூனு அதெல்லாம் நம்ம, அந்த விஸ்கு அது மாதிரிலாம் வச்சுருக்கோம். இதில் இதுலேயும் ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு அது மாதிரிலாம் வச்சுருக்கோம், பீலர் இதெல்லாம் வச்சுருக்கோம், பீங்கானில் வச்சுருக்கோம் இதெல்லாம். நம்ம கீழே கொஞ்சம் சில்வரில் வச்சுருக்கோம், எவர் சில்வரில் பாருங்கள், தாளிக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், பேன் வச்சுருக்கோம் நம்ம, தோசை தவா வச்சுருக்கோம். கீழேயும் கடாய்ஸ் தான் வச்சுருக்கோம் நம்ம பாருங்கள். நான் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடாயெல்லாம் வச்சுருக்கேன் நான். அடுத்ததில் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸு, இந்த பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வத்தல், அப்புறம் ஆயிலெலாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் பல்காக இது பண்ணி. இதில் பிளாக் கலர் இது வந்து புளி, ரெட் கலரில் இருக்கிறது வந்து காஞ்ச மிளகாய், அது மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கிராசரிஸ் தான் வச்சுருக்கேன், ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் பாருங்கள், ரைஸ் அது மாதிரி, பாஸ்மதி ரைஸு, குழந்தைக்கு பீடியாஷர், சின்னவனுக்கு அது மாதிரி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் இந்த வாளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன், ஸ்டோரேஜ். இது வத்தல்லாம் வச்சுருக்கேன் நான் வீட்டில் பண்ணது, இது பிரியாணி பாட்டு நம்ம பிரியாணியோட இது இருக்குல்ல அதுவும் இது பண்ணுறது, நூடுல்ஸ் மேக்கர் பண்ணுவோம்ல அதை வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர்லாம் இதை வச்சுருக்கேன், பெரிய குக்கர், சின்ன குக்கர் அது மாதிரி. அப்புறம் நம்ம இந்த கேரியரு, அந்த செம்மடம் இதெல்லாம் வந்து அதில் வச்சுருக்கேன், ஸ்டோரேஜ் இருக்கு எல்லாம். இதெல்லாம் நம்ம லேட் எப்போயாவது யூஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்லியே யூஸ் பண்ணாமல் இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் அது மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவனுக்கு தேவையான திங்ஸ் இருந்து அதில் வச்சுருக்கோம், பேக்கிங் ஐட்டம் பண்ணுறது, பேக் பண்ணுறது, அவனில் வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் யூஸ் பண்ணாத புதுசாக வாங்கின இதெல்லாமும் இதிலே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்லாம் வந்து நல்லா ஹை குவாலிட்டி, இது இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு. இதுவும் இதுக்கு நமக்கு தேவையான இது தான், நமக்கு அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது ஃப்ரிட்ஜ் வந்து ஓவர் வியூ, இது நம்ம இது ஆர்கனைஸ் வீடியோ வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நம்ம மேலே பார்த்துடலாம் பாருங்கள். மேலே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து குழந்தைக்கு தேவையான பால் காய்ச்சிற பாத்திரமும் அவனுக்கு ஹார்லிக்ஸும் வச்சுருக்கேன். இது அவனுக்கு ஃபீட் பண்ணுற பவுல் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸஸ்லாம் வச்சுருக்கோம், எஸ்எஸ் சில்வர் கிளாஸஸ் வச்சுருக்கோம். இங்கே நம்ம கொஞ்சம் கிராசரிஸ் தான் வச்சுருக்கோம், ப்ரொவிஷன் ஐட்டமு, அப்பப்போ தேவைப்படுறது டெய்லி யூஸ்க்கு. ஓப்பன் பாருங்கள், இது கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கோம், சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர் அது மாதிரி. கீழே இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், செம்பு குடத்தில் வச்சுருக்கேன், தவளையில் வச்சுருக்கேன். இதில் மாதிரி நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடிஞ்சால் நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் தண்ணி இருந்து நம்ம குடிக்கும் போது, இது காப்பர் இது ஆக்சுவலி, இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம இதில் இருந்து எடுத்து இதில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டைனிங் டேபிளில்.
பாருங்கள் இந்த மிக்சி வந்து குழந்தைக்காக வேண்டியது. இதிலே நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம்னா இதுவே பாயில் பண்ணி இதுவே நமக்கு பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி ஒரு இது இதில் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். இது ஜூஸரு, இது வந்து மிக்சி, பிரீத்தி ஜோடியாக் மிக்சி. இது இது வந்து ஒரு சூப் வைக்கிற ஒரு ஒரு மெஷின். இது இதிலே நம்ம வந்து சூப் வச்சுக்கலாம். இது நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக பண்ணி காட்டுறேன். இது நம்ம தண்ணி ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான் இது நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்ம ஸ்டவ்வு டெய்லி சமைக்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் தான் வச்சுருக்கோம். பாருங்கள் நமக்கு தேவையான ஐட்டம்லாம் அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா நம்ம அதையும் பார்த்துடலாம். பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் க்ராசரிஸ் வச்சுருக்கேன். மேலே என்ன வச்சுருக்கேன்னா ஏர்டைட் பாக்ஸில் வந்து நான் அந்த பவுடர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஏர்டைட்டில் வைக்கும் போது நமக்கு பூச்சிகள் எதுவும் வராது, வண்டெல்லாம். இது வந்து குழந்தைக்கு வந்து சத்து மாவு, உள்ளே வந்து பருப்பு வகைகள் எல்லாம் வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அச்சு வெள்ளம், நாட்டு சக்கரை, பனை வெள்ளம் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் ஜீனியும் நான் வச்சுருக்கேன். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலனா அவங்களுக்கு ஜீனி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜீனியும் நான் வச்சுருக்கேன். இது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் பாருங்கள், கடலை எண்ணெய் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் தேங்காய் எண்ணெயும் வச்சுருக்கேன், நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். நெய் அது மாதிரி வந்து எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருக்கேன். பாருங்கள் ஒவ்வொரு நெய்க்கும் ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து ஹட்சன், ஜிஆர்பி, ஆஷிர்வாத் அது மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து நைஃப் ஹோல்டர் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சிசர் அது மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நைஃபு இதுலேயும் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து காஃபி பவுடர், டீ பவுடர் இதெல்லாம் வச்சுருக்கோம், சுகர் இதெல்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் இது காஃபி பவுடர், இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கிறது நல்லாயிருக்கும், இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சுகர் வச்சுருக்கோம், இதில் டீ பவுடர் வச்சுருக்கோம், டீ தூள் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஜார்லெலாம் வந்து நம்ம சால்ட் ஐட்டம் வச்சுருக்கோம், தூள் உப்பும் கல் உப்பும் வச்சுருக்கோம். பாருங்கள் இது கல் உப்பு. இது மாதிரி ஜாரில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து கல் உப்பு. இதெல்லாம் சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது பாப்பா ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறா. பாருங்கள் இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வச்சுருக்கேன் நான், சோம்பு எல்லாமே. இது நல்லா டைட்டாக முடிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே. இதுலேயும் வந்து நம்ம டீ வந்து எடுத்துகிட்டு போய் மேலே குடிக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்கேன். கப் அண்ட் சாசர் இது இருக்குது, இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அது கெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிச்சன் ஆர்கனைஸ் பண்ண பிறகு ஓவர் வியூ இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வெஜிடபிள் கட்டர் பார்த்துருவோம். பாருங்கள் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் ஒரு பார் சேர், பெரிய சேர் வந்து நம்ம போட்டு இதில் வந்து நம்ம பண்ணும் போது நைஃப்லாம் இதிலே நமக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம வச்சுக்கலாம். மாங்காய்லாம் கட் பண்ணுறதுக்கு பெரிய ஜாரு, காய்கறி கட் பண்ணுறதுக்கு குட்டி நைஃபு. இது வந்து கீழே இருக்கிறது வந்து நம்ம தேவைப்படுற ஐட்டம் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.